மாலை வணக்கங்கள். என் பெயர் பசுபதி. நான் ஒரு பாடலை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். சின்ன புரிஞ்சா கம்மன் இருங்க. அந்த பாடலின் பாடல் பிறந்த கதை என்று நாம் ஒவ்வொரு பாடலும் எழுதும் பொழுது நீங்க அந்த பாடல் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று நாம் சினிமாவில் பார்ப்போம். இந்த மக்களுக்காக இந்த சூழ்நிலைக்காக எழுதப்பட்டது என்று இந்த பாடல் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருக்கிறார். மிகவும் செல்வந்தரான அந்த பணக்காரரை ஒரு நாள் இதை போல் மழை பெய்து கொண்டிருக்கின்ற போது, இன்று மழை பெய்யக்கூடிய நாள், ஒருவேளை சாரல் போட்டுக் கொண்டிருக்கின்றது, நான் காட்டுக்கு போய் வர வேண்டும் என்றவுடன், அதனால் என்ன ஐயா, நான் உங்களை பல்லக்கில் கொண்டு போகின்றோம் என்று அந்த செல்வந்தரை பல்லக்கில் ஏற்றினார்கள். செல்வந்தரும் அழகாக பல்லக்கில் உட்கார்ந்து மழை காலத்தில் அரசனுக்கு குடைபிடிப்பது போல் குடைபிடித்து நாலு பேரும் அரசனை காட்டை பார்ப்பதற்காக ஆற்றை பார்ப்பதற்காக கொண்டு சென்றார்கள். ராஜா கேட்டார், நீங்கள் ராஜா அல்ல பணக்காரன், நீங்கள் இவ்வளவு அடர்ந்த காட்டுக்கு என்னை கொண்டு வந்து விட்டீர்களே, ஒருவேளை புலி வந்தால் என்ன செய்வீர்கள்? ஐயா, நாங்கள் நான்கு பேரும் மிகவும் திறமசாலிகள், புலி வந்தால் என்ன, சிங்கம் வந்தால் என்ன, நாங்கள் விரட்டி விடுவோம், உங்களை காப்பாற்றாமல் நாங்கள் இந்த காட்டுக்கு வீட்டுக்கு உங்களை கொண்டு போகாமல் விடமாட்டோம், எது வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கும் வரை நீங்கள் பயப்பட வேண்டாம், சந்தோஷமாக மேலே உட்கார்ந்து கடவுள் கொடுத்த அழகான மழையும் சாரலையும் இந்த இயற்கையும் பாருங்கள், காடுகளை பாருங்கள் என்று பல்லக்கில் சுமந்து சென்றான். நடுவே ஒரு ஆறு வந்தது. அந்த ஜமீன்தாருக்கு நீச்சல் தெரியாது. ஐயா, நீங்கள் பல்லக்கிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், இடுப்பளவு தண்ணீர் உள்ளது, நாங்கள் கொண்டு சென்றுவிடுவோம் என்று சொன்னார்கள். இடுப்பளவு கழுத்தளவு வரை தண்ணி வந்து விட்டது. கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்னொரு ஐந்து நிமிடம் ஆகும். கிட்டத்தில் ஒரு புலி வந்து விட்டது. நீதி கொண்டு புலி வருகின்றது. புலி வந்து அடுத்த நிமிடம் அந்த ஜமீன்தாரை ஆற்றுக்குள் விட்டார்கள். நான்கு பேரும் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஓடிவிட்டார்கள். ஜமீன்தார் கண்ணை மூடிவிட்டார். இன்று நம் ஆதாரம் நீதானையா, எந்துறையே ஆதாரம் நீதானையா, சோதாமூலையில் நான் தீராய் மயங்கையில், சோதாமூலையில் நான் தீரால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, எந்துறையே ஆதாரம் நீதானையா, மாதா பிதா என்னை தீராய் நினைக்கையில், மாதா பிதா என்னை தீராய் நினைக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா, எளியன் மற்றேக்கு பற்றேதையா, எளியனுக்கு ஆதாரம் நீதானையா, எந்துறையே ஆதாரம் நீதானையா. இந்த வசந்த கேளுங்கள், நான் தான் என்று சொன்னவர்கள் ஓடிட்டாங்க. அதுதான் அந்த அடுத்த கவி பாடுறாரு பாருங்க. நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, எந்துறையே ஆதாரம் நீதானையா. என்னதான் நமக்கு வந்து
அடுத்தவர்கள் நான் தான் உங்களுக்கு ஆதாரம் நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் கூட கஷ்டம் வரும்போது சொந்த ஜனங்கள் நம்ம விட்டு விளையிடுவார்கள் ஆனால் நம்மை உருவாக்கின தேவன் நம்மை உருவாக்கின தேவன் நம்ம விட்டு விலக மாட்டார் ஒருவேளை அழகாக பாடப்போவோம் மார்கழி மாதம் 30 நாளும் அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி 6 மணிக்கு சூரிய உதயம் வரம்னால் அந்த கோயிலை சுற்றி பஜனை பாடி வந்து விடுவேன் ஏனென்றால் அந்த நாட்களில் அவ்வளவு பொறுமையான நாட்கள் இவ்வளவு அழகான ஒரு சாதம் தருவார்கள் அப்படி ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்தவன் என் பெயர் பசுபதி இன்றைக்கும் என் ரெக்கார்டில் பசுபதி தான் உள்ளது ஒருவேளை நான் பசுபதி என்று எங்கள் அம்மா அப்பா வைத்த பெயரை ஏன் மாற்றவில்லை என்றால் அவர்கள் அன்பாக ஆசையாக என்னை வளர்க்கும் பொழுது பெற்றெடுக்கும் பொழுது பசுபதி என்று வைத்தார்கள் அந்த பெயர் கிறிஸ்தவனாக மாறின பிறகு வைக்க வேண்டாம் என்று யாரும் சொல்வதை கடவுள் வேண்டாம் என்று சொல்வது அந்த பெயரே இருக்கட்டும் என்று நான் பசுபதி என்றே இன்னும் என்னுடைய ரெக்கார்டில் வைத்துள்ளேன் நான் ஒருவேளை ஸ்கூல் அந்த கோயிலுக்கு அருகில் பள்ளி உள்ளது வைத்திலிங்க சுவாமி நடுநிலை பள்ளி அந்த ஆலயத்தின் பேர் வைத்திலிங்க சுவாமி நான் ஆலய காலையில் கிளம்பி ஆலய சாமி சிலை இருக்கும் 5 நிமிடம் உள்ளே போய் மணி அடித்து பூஜை பண்ணின பிறகுதான் நான் பள்ளிக்கு செல்வேன் அவ்வளோ ஒரு பக்தி என் வயதிலே உண்டு என்னுடைய தாத்தா அந்த சப்பரம் தூக்குவதற்கு என்னை விடவே மாட்டார் அதாவது சப்பரம் தூக்குறது எங்க தாத்தா தூக்குவாரு ஒரு தோல்ல நான் இருப்பேன் அவர் தோல்ல இன்னொரு தோல்ல சப்பரம் சுமக்கும் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பள்ளி படிக்கும் பொழுது நான் தேவனை பத்தி அறிந்து கொண்டேன் அப்பொழுது சிறிது சிறிதாக நான் ஆலயம் செல்ல ஆரம்பித்தேன் நான் என்னென்ன கேட்டேனோ இதெல்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது உயிருள்ள தேவனோடு நான் பேசுவது போல ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஒருவேளை நான் பக்தியில் அதிகம் வைராக்கியமாக இருந்ததினால் ஒருவேளை எனக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பித்தது ஒரு சில வருடங்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் போகாமல் இந்த ஆலயத்துக்கும் போகாமல் அந்த ஆலயத்துக்கும் போகாமல் மனதிலே வைத்து நிறைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் நான் ஒருவேளை உண்மையான தெய்வத்தை கண்டு கொண்டேன் அநேக காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன் என் வீட்டில் என்னை சொன்னார்கள் ஒரு ஜோசியக்காரன் வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவார்கள் ஒரு தோட்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் 6 பிள்ளைகள் எல்லா ரெக்கார்ட்ஸ் அதாவது ரெக்கார்ட்ஸ் என்னது ஓலையில் எழுதப்பட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வருஷத்தில் ஒரு நாள் ஜாதகம் எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஜாதகம் பார்ப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் அது ஏதாவது ஒரு நாள் எடுத்து அதுக்கு ஒரு நாள் இருக்கும் எனக்கு அதெல்லாம் கவனம் இல்லை எங்கள் அப்பா இன்னும் இருக்காங்க அந்த தோட்டத்தில் உட்காந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஜாதகம் சொல்லுவாங்க அப்போ என்னை சொல்லிட்டாங்க எனக்கு தெரியாமலே இந்த பையன் வந்து இறந்து போவான் 13 வயசு முடியும் போது இந்த பையன் இறந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எங்கள் அப்பா என்ன செய்யலன்னே சைக்கிள் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை எந்த வேலையும் செய்யறதுக்கும் பின்னாலே சுற்றி சுற்றி வருவாங்க எனக்கு அது தெரியாது 13 வயசு முடிஞ்சது 14 வயசு முடிஞ்சது இனிமேல் வந்து கண்டம் வந்து தவறி விட்டது இது ஜோசியக்காரன் சொன்ன கண்டம் தவறி விட்டது அதனால் ஜோசியத்தில் அதிகம் நம்பிக்கை அற்ற மனிதனாக எங்க அப்பா உருவாக ஆரம்பித்தார் என்னுடைய நிலைமை நான் அதிகமாக கோயிலுக்கு இந்த கோயிலுக்கும் போகாமல் அந்த கோயிலுக்கும் போகாமல் நடுநிலைமையாக ஜீவித்த காலங்கள் அதாவது காலையில் பள்ளிக்கு செல்ல முன்னால் 10 நிமிடம் கோயிலுக்குள் சென்று மணியடித்து பூஜை செய்து சென்ற நான் அந்த கோயிலுக்கும் செல்லவில்லை புதிதாக எந்த கோயிலுக்கும் செல்லவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வளர்ந்து வந்தோம் காலங்கள் செல்ல செல்ல வேதாகமத்தை கையில் எடுத்து வாசிக்க வாசிக்க அதனுடைய உண்மையான நம்மை படைத்தவருடைய ரூபங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் ஒரு மெழுகுத்தி வீட்டில் கொளுத்தி வச்சா என்ன செய்வோம் வீட்டுக்கு அடியில் வைக்க மாட்டோம் எங்காவது ஒரு பெரிய ஸ்டாண்ட் இருக்கா ஸ்டூல் இருக்கா பெஞ்ச் இருக்கா மேலே வைங்க அப்படின்னு வைப்போம் அதே மாதிரி
நாங்க பெற்ற இன்பத்தை வந்து மற்றவங்க சொல்லணும் தான் அன்னைக்கு வந்து சென்னையில இருந்து தம்பி இஸ்ரேல் தம்பியோட அழைப்பின் பேர்ல இந்த இடத்துக்கு கடந்து வந்தோம். ரெண்டு பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய தருவாயில் அடுத்த மாசம் குழந்தை பிறக்குன்னா அந்த மாசம் என்ன ஆயிடும், ஒரு தடவை விழுந்து பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்றாங்க, ஒரு தடவை விழுந்து பிள்ளை வந்து அம்மையும் பிள்ளையும் காப்பாற்ற முடியாதுன்னாங்க. ரெண்டு இடத்துலையும் தேவன் எங்களை காப்பாற்றினார். இதை வந்து நான் வந்து யாரோ மந்திரம் செய்தது இல்லை, பூஜை செய்தது இல்லை, நாங்கள் ஏதோ பணம் அதிகம் வச்சு ஏதோ டாக்டர் கொடுத்ததுனால பிழைச்சது இல்லை, கடவுள் நடத்தினார். எல்லா தாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா, சூதாம்பூலையில் நான் தீரால் மயங்கையில், சூதாம்பூலையில் நான் தீரால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்காமிகும் வேளையில் என் சுயிதமே துக்காமிகும் வேளையில், உந்தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா. நன்றி.